இப்போ முதல்ல பிரானை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து 1 கப் ஆஃப் ஆனியன் சாப்ட், 2 பிக் டொமேட்டோஸ் சாப்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், உங்களுக்கு வேணும்னா நீங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், சால்ட், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட், கருவாப்பிள்ளை. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. அந்த பேன்ல அந்த ஆனியன்ஸை போட்டுக்கோங்க. சால்ட்டும் போட்டுக்கணும். அப்பதான் அந்த ஆனியன் சீக்கிரமா வேகும். சிம்ல வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் 1 ஸ்பூன், ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது நல்லா சாட் ஆற வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நல்லா சாட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க, அதாவது கருவாப்பிள்ளை. இந்த மாதிரி இதை நல்லா சாட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ டொமேட்டோவை போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுவும் நல்லா சாட் ஆகணும், கொலையணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். வந்துருச்சு. இப்போ சால்ட், சில்லி பவுடர், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்டாக நீங்கள் கழுவி வச்ச பிரானை போட்டுக்கணும். இதையும் நல்லா சால்ட் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். வாசனை செம்மையாக இருக்குது. இதை பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல தோணுது. ஆனால் இதை நல்லா வேகணும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் தண்ணி, 1 கப் மட்டும்தான் நாங்கள் திக்காக பண்ண போகிறதுனால 1/2 கப் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கிரேவி வேணும்னா நான் 1 கப் ஊற்றுங்க. தொக்கு மாதிரி வேணும்னா 1 கப் 1/2 கப் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை லெட் போட்டு மூடிடுங்க. இப்போ இதை லிட் போட்டு மூடிடுங்க. லாஸ்டா கார்னிஷ் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கணும். இப்போ ப்ரான் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், யம்மி அண்ட் டேஸ்டி. இப்போ அந்த எண்ணெய் மேலே வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க அதை எடுக்கணும். ஸோ இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் போல. ப்ரான்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 1 கட்டு கட்டு வேண்டிதான். நான் சொன்ன மாதிரி இப்போ கொரியாண்டர் லீவ்ஸை போட்டுக்கோணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாவ், இந்த ப்ரான்ஸ் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.